me a god. You call me a god. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய போர் அப்படிங்கிற வார்த்தைகளை தாண்டி இப்போ ஈரான் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டு இருக்கு. ஜனவரி மாதம் சரியாக 3ஆம் தேதி நடந்து இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது உலகத்தின் பார்வையை ஈரான் பக்கம் திருப்பியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் அடுத்து என்ன செய்ய போகுது? அந்த குற்றவாளிகள் யார்? 2 நபர்கள் இந்த தாக்குதலை நடத்தினதாக சொல்லப்படுது. 1 குப்பத்தொட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பாம் வெடித்ததாகவும் பார்த்த பெண்மணி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க இது தற்கொலைப்படை தாக்குதல் அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செய்கிறாங்க. இதில் இந்த சம்பவங்களுக்கு யார் பொறுப்பேற்கிறா அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் யாருமே பொறுப்பேற்கவில்லை அப்படிங்கிற ஒரு பெரும் தகவலை நேற்றில் இருந்தே பெரிய அளவில் வைரலாக சொல்லிக்கிட்டு இருக்கு. இது உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கணும்ல. அப்போது யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. 95 பேர் இந்த தாக்குதலில் பலியாயிருக்காங்க. 173க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. அப்போது ஈரானில் இருக்கக்கூடிய அரசுக்கு எப்படி இருக்கும்? ரைசியினுடைய இந்த சீட்டு இப்போ ஹாட்டஸ்ட் சீட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அரங்கேறக்கூடிய இந்த தருணத்தில் தான் முகமது ஜம்சிட் இப்ராஹிம் ரைசியினுடைய ஆலோசகர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். யூஎஸ் அண்டு இஸ்ரேல் இதை செய்திருக்கலாம் அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுகிறோம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கார். இதற்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து மில்லர் மறுப்பு தெரிவிச்சிருக்கார். அது மட்டும் கிடையாது, தைவான் மீதான தாக்குதல் தொடர்பான செய்திகள் பற்றி ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை ராவ்ரோவ் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பத்திரிகையாளர்கள் கேள்விகளாக கேட்டப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை மில்லர் ஒரு வார்த்தையாக பதிவு செஞ்சிருப்பார். அது என்னென்னா, மற்றவர்களிடமிருந்து அறிவுரை கேட்டு செய்ய வேண்டிய அவசியம் அமெரிக்காவுக்கு கிடையாது அப்படிங்கிற வார்த்தை. இது என்னை பொறுத்தளவில், நான் இவ்வளோ நாள் இஸ்ரேல் அண்டு பாலஸ்தீன் வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற அடிப்படையில் இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது, அதுக்குள்ளே சில அர்த்தங்கள் இருக்குது. ஒரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம பேச வர்ற வார்த்தைகள் அப்படிங்கிறது வேறு, ரிப்போர்ட்டர் எழுப்பக்கூடிய கேள்விக்கு த மனசில் இருக்கக்கூடிய பதிலை ஒருத்தவங்க அரசியல்வாதிகள் சூசகமாக சொல்லுவாங்க. அப்படி மில்லருடைய பதில் வந்து நான் ரஷ்யாவுக்கு கொடுத்த பதிலாக பார்க்கலை. ஒருவேளை அவர் ஈரானுக்கு கொடுத்த பதிலாக இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு என்ன தோணுது. இன்னொரு புறம் இதை அப்படியே விட்டுருங்க, நம்ம பேசி இன்னும் உலகத்தில் மாற்றங்கள் நிகழப்போகுதா தெரியாது. ஆனால் மக்களை சிந்திக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமை. இப்படி இந்த ஆங்கிளில் ஒன்று இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நிறையா பேர் இருக்காங்களே, இல்லை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நிறையா பேர் இருக்காங்களே. என்னுடைய வேலை அது கிடையாது. மக்களை சிந்தனை ஓட்டம் தெளிவான நீரோடையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த வகையில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமினி அவங்களுடைய ஏஜ் ஒன்று, இன்னொரு புறம் அவர் அந்த நாட்டினுடைய அதிகாரமிக்கனவர். அவர் ஒரே ஒரு வார்த்தை பேசினார் அப்படின்னா அது ஒட்டுமொத்த உலகத்திற்கான செய்தி. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அவர் சொன்னார் அப்படின்னா அப்படியே செய்யக்கூடியவங்க. அப்போது அவர் இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்கல்ல. அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இது தொடரக்கூடாதுங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. இதுதான் ஒரு வீட்டில் வயதான முதியவர்கள் நிதானமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இது தொடரக்கூடாதுங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். அப்படின்னா இது தொடரக்கூடாது அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று, எதிர்த்தாப்பில் இருக்கிறவனை பார்த்து நீ இப்போது அமைதியாரு அப்படின்னு சொல்கிறது. 2வது, இது தொடரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது.
அப்போது இந்த ரெண்டு விதமான வார்த்தைகள் இதுக்குள்ளே அர்த்தம் பொதிஞ்சிருக்கு. ஸோ அவங்க உதிர்த்திருக்கக்கூடிய வார்த்தைகளுக்குள்ள ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கும். வெறுமனை மிரட்டல் துணியில் பேசுகிறதோ செஞ்சு முடிச்சுட்டு வா அப்படின்னு அப்படிலாம் இருக்காது. அந்த வார்த்தைகள் இப்படித்தான் இருக்கும். இந்த வார்த்தைகளை மையமாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் இதுக்குள்ளே இருக்கு. இதை தாண்டி ரெண்டு பெரிய அட்டாக் மறுபடியும் நடத்திருக்கு. ஏற்கனவே ஹிஸ்புல்லா லெபனான் சைடில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணதில் முக்கியமான தலைவர் ஒருத்தவங்களை இழந்திருக்காங்க லெபனான்லேருந்து. அது மட்டும் கிடையாது, இன்னொரு புறம் ஹிஸ்புல்லாவினுடைய லீடர் அண்டு சேர்த்து 8 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் சைடில் இருந்து அப்படின்னு. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, காசாவிலையும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 14 பேரை வந்து திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறது இஸ்ரேல். எல்லாமே அப்பாவிகள். இப்படி இருவேறு தாக்குதலில் செஞ்சுட்டு இஸ்ரேல் ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க. இன்னொரு புறம் என்னென்னா, தென்னாப்பிரிக்கா நேரடியாக மலேசியாவை தொடர்ந்து ICJயில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது விசாரணையும் இன்னும் ஒரு வாரத்தில் வர இருக்குது. இதற்குள்ளே காசாவினுடைய படைகளை திருப்பி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த போர் அப்படிங்கிறது இஸ்ரேலை கடந்து இப்போது ஈரான் பக்கம் நகர்ந்திருக்கோ அப்படின்னு நினைக்க தோணுது. ரைசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்ராஹிம் ரைசி, நாடாளக்கூடிய தலைவன், என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? உரத்த குரலில் அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் நான் ரொம்ப அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்தேன். ரொம்ப அட்டகாசமாக இருந்தது அவர் பேசின விஷயங்கள். தன்னுடைய நாட்டு மக்களுக்காக அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாமே உணர்ச்சி பொங்க இருந்தது. அதே நேரத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இஸ்ரேல் அண்ட் ஜியோனிஸ்ட் வில் பே அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். கரெக்டா? அப்போது நீங்கள் அடுத்து இதுக்கு பெரிய விலை கொடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. கத்தார் அண்டு US, இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நட்பு ஒன்று இருக்குங்க. அந்த நட்பு அப்படிங்கிறத பற்றி அடுத்த 10 ஆண்டுகளுக்கான நட்பாக ஆஸ்டின், யார், அமெரிக்காவினுடைய ஆஸ்டின் வெளியுறவுத்துறை செயலர், அவர் சொல்லியிருக்காரு. நேரடியாக போய் அவர் பேசியிருக்காங்க. ஏற்கனவே ஈரான் அண்டு ஈராக்கில் வந்து 10,000 துருப்புகள் வந்து வச்சுருக்கோம். அது மட்டும் கிடையாது, அமெரிக்க வீரர்கள் வந்து மிடில் ஈஸ்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, யூகே சைட்லேருந்து இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை கத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிய நிகழ்வுகளையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இங்கே ஒரு நாட்டை பிடிக்கிறது அப்படிங்கிறது விஷயம் இல்லை. இப்போ ஈராக்லேயும் அமெரிக்க படைகள் இருக்குது, சிரியாலேயும் அமெரிக்க படைகள் இருக்குது. அப்போது அதை தாண்டி வந்து ஆப்கானிஸ்தான் ஏரியாலையும் வந்து குறிப்பிட்ட நபர்களை அவங்களுடைய சொல்படி கேட்குறதுக்காக உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்படி அமெரிக்கா தன்னுடைய நிலப்பகுதியை தாண்டி ஊராவட்டு நிலத்துலையும் தன்னுடைய ஆளை கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்க்குறது, அந்த இடத்துல தனக்கான வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உலகத்தின் நாட்டாமை நான் தான் சொல்கிறாங்க. இதற்கு ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியா மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாம் இதை ஏற்றுக்கல. அதெல்லாம் ஒரு காலப்பா மலையேறி போச்சு அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. பட் ஈரானுக்கு நடந்த நிகழ்வுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்கார். வடகொரியா பேசலை, சைனா பேசலை, இன்ன வரைக்கும் 24 hours ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசலை. பட் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து தீமைகளை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காரு. அதே நேரத்தில் தீய சக்திகளை கட்டுமையான வார்த்தைகளை கொண்டு நான் சாடுகிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காரு. யார் அந்த தீய சக்தி அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலை ரஷ்ய உளவுத்துறை கண்டுபிடிச்சு சொல்லுமா, இல்லை உலகின் மிகச்சிறந்த உளவுத்துறையை வச்சிருக்கக்கூடிய மற்ற நபர்கள் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்களா, இப்படி எந்த கேள்விக்கும் பதில் தெரியல. பட் அமெரிக்கா இதை இஸ்ரேல் செய்ததாக எங்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஈரானில் நடந்த தாக்குதல் அப்படிங்கிறது WW3 அப்படிங்கிற வார்த்தையை ட்விட்டர்லையும் ஊடகங்கள்லையும் அதிகமான அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. நீங்களும் அந்த ஹேஷ்டாக்கை பதிவு செஞ்சுருக்கக்கூடிய நபராக கூட இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் இஸ்ரேலுடைய ரெண்டு அமைச்சர்கள் ஓவர் டாக்காக பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, யார் அந்த பொறுப்பற்ற முறையில் பேசியிருக்கக்கூடிய நபர்னு இதுவரைக்கும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒருத்தர் வந்து பென் கிவிர் அண்டு ஸ்மோட்ரிச்,
ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே ஒரு வட்ட வடிவில் நிலா மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த நம்ம ஊரில் ராப்பிச்சக்காரன் வச்சுட்டு தெரியவாங்கல்ல சின்னோண்டு தட்டு, அந்த மாதிரியான தட்டை மண்டையில் தூக்கி வச்சுட்டு தெரியவாங்கல்ல, அந்த ரெண்டு பேரும் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, அமெரிக்கா சைடில் இருந்து சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் கவனமுடன் கையாளுகிறோம், அதே நேரத்தில் காசா மக்களை காங்கோவுக்கு நகர்த்துவதற்கான முயற்சி நடக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய விஷயங்கள், பாலஸ்தீன் மக்களை இடம்பெயர்வு அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி இவங்க ரெண்டு பேரும் சமீபத்தில் பேசக்கூடிய பேச்சு, அது அமெரிக்கா ரசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபியூச்சர் பிளானாக இருக்கும், இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேலையை நாங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களோட பிளான் என்னென்னு தெரியாது மக்களே, அதனால் நீங்கள் இப்போதைக்கு அமைதியாக இருங்கன்னு இஸ்ரேலிய அமைச்சர்களுக்கு நேரடியாக அமெரிக்கா டோஸ் விட்டதாகவும் ஒரு செய்திகள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இது இப்படி இருக்க நேட்டோவினுடைய உறுப்பினர்களை பார்த்து துருக்கியினுடைய எர்டகன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். அவங்களும் நேட்டோவில் ஒரு அங்கமாக தான் இருக்கார், பட் துருக்கியினுடைய எர்டகன் வந்து நேட்டோ உறுப்பினர்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கிறது, கொள்கைகளுக்கும் ஒழுக்கத்தை பற்றியும் பேசுகிறதுக்கு நேட்டோ நாடுகளுக்கு அருகத கிடையாதுங்கிற வார்த்தையை ரொம்ப காட்டமாக பதிவு செஞ்சுருக்காரு. அதுக்கான உரிமையெல்லாம் அவங்க இழந்து ரொம்ப காலம் ஆச்சு அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்கார். துருக்கியினுடைய எர்டகன் பேசியிருக்கக்கூடிய பேச்சுகள் அப்படிங்கிறது வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. இதுவரை 23 அட்டாக் ஹவுதிகள் வந்து நடத்தியிருக்காங்க டிசம்பர் மாதம் 19 தேதிக்கு பிறகு. 13 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஹவுதிகளை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு யுகே அண்ட் யுஎஸ் ரோரிங் அப்படிம்பாங்க, சிங்கம் கர்ஜனை அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட கர்ஜனையை வந்து ஹவுதிகள் தொடர்ந்து முழங்கி கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் என்னென்னா யுகேலேருந்தும் யுஎஸ்லேருந்தும் வரக்கூடிய மிரட்டல்கள் அவங்கள அச்சப்பட வச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், மிரட்டி பார்க்குறாங்க 13 நாடுகள் சேர்ந்து, ஆனால் இன்ன வரைக்கும் ஹவுதி மிரண்டபாடாக தெரியல. 13 நாடுகள் ஒன்று சேர்ந்ததற்கு பிறகும் கூட அந்த 23 தாக்குதலில் 3 தாக்குதல் நடந்தது கடைசியாக. அந்த 3 தாக்குதல்களுமே வணிக கப்பல் மீதான தாக்குதல்களாக இருந்தது, இதுவும் அரங்கேறியுள்ளது. பார்ப்போம் செங்கடலில் அடுத்து என்ன நடக்குதுன்னு. ஈரானுடைய போர்க்கப்பல் செங்கடலை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அங்கே போய் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரில, பட் தகவல் கிடைச்ச உடனே கண்டிப்பாக சொல்கிறேன். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உலகம் முழுவதும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நாம் உள்ளூர் செய்திகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், உலக செய்திகளையும் அவ்வப்போது தேடி கண்டுபிடித்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்து செய்யக்கூடிய சொல்லக்கூடிய வேலைகளையும் பிரசாத் சிக்னேச்சர் செய்து கொண்டிருக்கிறது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.